ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கத்தாழை. செங்கத்தாழையை பற்றி பார்க்க போகிறோம். கத்தாழையில் வந்து சிகப்பு கலர் ஒரு கத்தாழை இருக்குங்க. இது வந்து ஒரு அபூர்வ ரகத்தில் வரக்கூடியது. இந்த செங்கத்தாழையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய மருத்துவ குணங்கள், அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் பார்க்க போகிறோம். அதோடைய விஷயத்தை பார்ப்போம். அதை வந்து கொஞ்சம் ஒரு பாட்டாக இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு முதல்ல பாட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோடைய விளக்கத்தை நான் சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரியா? செய்யறிய நற்குணத்தை செய்யும் ஒரு பூண்டுகளில் செய்யறிய நற்குணத்தை செய்யும் ஒரு பூண்டுகளில் உய்ய வகை தோர்துளைத்தார்கள் பொய்மக்கள். நீர் சிவந்த கற்றாலை நீக்கிவிடும் வெப்பத்தை பாரிரும்பை பொன்னாக்கும் பார். இதுதான் பாட்டு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கத்தாழையினால் உட்சூடு அகலும், இரும்பை தங்கமாக்கும். சரியா? இதுதான் பாயிண்ட்டு. இந்த அணுவை மாற்றக்கூடிய விஷயங்களில் வந்து தலையாய ஒரு விஷயமாக இருந்திருக்கு இந்த செங்கத்தாழை. அதை வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசவாதம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இது வந்து தமிழர்களுடைய கலை, தமிழர் கலைன்னு சொல்கிறத விட திராவிடர்களுக்கு வந்த கலை. இந்திய திருநாட்டில் இருந்த தமிழ் குடிமக்கள் பேர் தான் திராவிட இனத்தில் இருக்கிறவங்க. மொழி வாரியாக பிரிஞ்சிருக்காங்க. சரியா? இப்போ இந்த மொழி வாரியாக பிரிஞ்சவனுக்கு எல்லாருக்குமே வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம். அப்போ வறுமை நீங்கணும், மக்களுக்கு வறுமை நீங்கினா தான் செழுமை வரும். இந்த செழுமையை கொண்டு வர்றதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பெரியவங்க அப்படின்னா, பல வகையான ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க, பல வகையான அற்புதங்களை செஞ்சுருக்காங்க, பல வகையான உணவு முறைகளை கொடுத்துருக்காங்க, பல வகையான நோய், அதாவது நோய் நொடிகளிலிருந்து, பல வகையான நோய் நொடிகளிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய மூலிகை எண்ணத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க. இது அவங்க செஞ்சது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் உள்ள மக்கள் வந்து செல்வ செழிப்போடு தான் இருந்திருக்காங்க. அதாவது முத்தும் பவளமும் வந்து உலக்கில் அளந்த காலங்களில் மதுரையில் இருந்திருக்கு. அப்படி இருந்த காலங்களில் இன்றைக்கி தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். திருப்பி அந்த காலத்தை கொண்டு வரணும், வரணும், எல்லோரும் வரணும். வந்தால் தான் அது வந்து சரியாக வரும். நான் மட்டும் பலன் அடைஞ்சி அதில் பிரயோஜனம் இல்லை, என் நாட்டு மக்களும் அதில் பலன் அடைஞ்சால் தான் அதில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சில ரகசியங்கள், சிலது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து சித்தர்களுடைய ஆட்சி இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும். கரெக்டாக ஆய்வு பண்ணணும். கரெக்டாக வந்து நம்ம இப்போ கூகுளில் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுமாரி நல்ல விஷயங்களை ஆய்வு பண்ணுங்கள். வீணாக நேரத்தை வந்து வீண் அடிக்காதீங்க, அது வந்து பெரிய பலகீனத்தை உண்டாக்கிடும். சரி, இப்போ இந்த செங்கத்தாழையை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இயன் தோலை சீவி சலம்பிட்டு நன்றாக ஏழு முறை அலம்பி எடுத்து தினம் ஒன்று ஒன்றரை பழம் விதம் சாப்பிட்டு வர உட்சூடு தேக அலலை நீங்கும், நித்திரை உண்டாகும், நித்திர பங்கம் வந்து அகன்றோம் அப்படிங்காங்க. அடுத்தாக்கில் என்ன பண்ணோம் அப்படிங்காங்கன்னா, நல்ல தேஜாஸ் அழகு வரும் அப்படிங்க. அழகு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் சுத்தமானால் தான் அழகு வரும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எப்போ வந்து கருப்பு நிறம் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சுத்தமாக சுத்தமாக நீங்கள் கருப்பு நிறம் மாறிடும், சிவப்பு நிறம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிம்பிள் லாஜிக் இது. பெரிய நீங்கள் அந்த க்ரீம் இந்த க்ரீம்லாம் போடுறவங்களாம் அவசியம் இல்லை. நீங்கள் ரத்தம் சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த செங்கத்தாழை வந்து கிடைக்காத ஒரு மூலிகை, ஆனால் கிடைக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பயிர் பண்ணிடலாம், நல்ல தேஜாசி உண்டாகும். இதில் அயம் தங்கமாகிற, அயம் வந்து அயம்னா இரும்பு, இரும்பு வந்து தங்கமாக மாறிடும் அப்படிங்கிறது வந்து ஆன்றோர் வாக்கில் இருக்குது. அப்போ இது வந்து குருவுடைய குரு சொல்லி கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு கல்வியில் இருக்குது, ரசவாத கல்வி இது. இதை வந்து உள்ளே சாப்பிட்ற விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க, ரசவாதத்துக்கும் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. செய்முறை விளக்கங்களை வந்து வேறு வேறு கவியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோடய இன்ட்ரொடக்ஷன் தான் இப்போ பார்த்துருக்கோம். அதனால் இந்த செங்கத்தாழை வந்து எல்லா வீடுகள்லையும் வளர்க்கணும். இதுக்கு தான் வரேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. சாதாரணம் வளரக்கூடிய ஒரு மூலிகை இனம், ஆனால் இன்றைக்கி வந்து விற்பனையாளர்கள் கையில் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து நம்ம வந்து வளர்க்கணும், வளர்த்து அதில் நிறைய மருந்துகள் செஞ்சு நிறைய ஆய்வுகள் நடத்தணும். ஏன்னா ரசவாதத்துக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. செங்கத்தாழையினால தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை.
சிங்கத்தாலே ஒன்று, முக்கியமான மூலிகையில் அது ஒரு மூலிகை. அதனால் இதையே நம்ம பயன்படுத்தணும். இன்னும் சிங்கத்தலைக்கு இருக்குது, அது நான் அடுத்த பார்ட்டை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.